ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைத்து தமிழறிஞர்களுக்கும் இனிய வணக்கம். நான்காவது முறையாக கோப்பையை வென்ற சிஎஸ்கே அணி, அன்று சொன்ன தலை தோனி இன்று செய்து காட்டிய சிஎஸ்கே அணி, இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். 2021 ஐபிஎல் போட்டில் சிஎஸ்கே அணி 27 ரன் வித்தியாசத்தில் கேகேஆரை வீழ்த்தி தற்போது கோப்பையை வெற்றி பெற்றிருக்காங்க சிஎஸ்கே அணி. ஸோ சிஎஸ்கே அணி 2020 ஐபிஎல் போட்டியில் யூஏல நடந்தது, அப்போதைக்கு வந்து முதல் அணியாக குவாலிஃபயர் வாய்ப்பை இழந்த அணியாக, அதாவது ஐபிஎல் இருந்து வெளியேறிய அணியாக வந்து பரிதாப நிலையில் இருந்தாங்க. அப்போக்கு தலை டோனிட்ட கேட்கும்போது, ஸோ இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை, நாங்கள் கூடிய சீக்கிரமாக அடுத்த சீசனில் கம்பேக் ஆகும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை மட்டும் தான் சொன்னார். அப்பயே வந்து பார்த்தீங்கன்னா பல பேர் இப்போயே ஜெயிக்க முடியல, அடுத்த வருஷம் என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி கலாச்சாங்க. ஆனால் அதற்கெல்லாம் பதிலடி தர வகையில் அதே அணியை வச்சு அந்த அணியில் கூடுதலாக மோயினலி ராபின் உத்தப்பா இவங்க தான் இருந்தாங்க, மற்ற யாருமே வந்து மாற்றம் இல்லை. அதே அணியை வச்சு அதே துபாயில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் அணியாக குவாலிஃபயர், அதாவது பிளே ஆஃப்குள்ளே போனாங்க. அதே போல் குவாலிஃபயர் ஒன்றில் ஜெயிச்சு தற்போது ஃபைனல்லையும் வந்து ஜெயிச்சு கோப்பையை வெற்றி பெற்றிருக்காங்க. அன்று எம்எஸ் தோனி சொன்னார், கூடிய சீக்கிரமாக அடுத்த சீசனில் நாங்கள் கம்பேக் ஆகணும், ஆனால் கோப்பையை வெற்றி பெற லெவலுக்கு ஒரு கம்பேக் தருவாரா தலை டோனி, சிஎஸ்கே அணி தருமா அப்படின்னு யாருமே வந்து நினைக்கல. ஆனால் சிஎஸ்கே அணியில் தலை டோனி அவர்கள் சொல்லாமல் அதை வந்து சூப்பராக செஞ்சு காட்டிட்டாருன்னே சொல்லணும். ஸோ சிஎஸ்கே அணி நான்காவது முறையாக கோப்பையை வெற்றி பெற்ற தருணம் ஒரு சூப்பரான மூமெண்ட்டாக எல்லாருக்குமே இருக்கும். சொல்ல முடியாது இது எம்எஸ் தோனி அவர்களுடைய இறுதி ஐபிஎல் போட்டியாக கூட இருக்கலாம். அப்படி இருந்தாலும் தலை டோனி அவர்கள் தலைமையிலான சிஎஸ்கே அணி வந்து பார்த்தீங்கன்னா நான்காவது முறையாக கோப்பையை வெற்றி பெற்று கொடுத்தது. சிஎஸ்கே ரசிகர்களிடையே இது ஒரு மிகப்பெரிய ஒரு பூஸ்ப மூமெண்ட்டாக வந்து பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் முதல் முதல்ல 2020 பிளே ஆஃப் வாய்ப்பை தவற விட்டோம். ஸோ அங்கே இருந்து தற்போது அடுத்த வருடமே இவ்வளோ பெரிய ஒரு மிகப்பெரிய கம்பாக் எந்த அணியுமே செய்ய முடியாது. அதுவும் தலை டோனி சொல்லாமல் சொல்லி அடிச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். மேலும் டோனி அவர்கள் வழக்கம் போல் கோப்பையை அவர் கையால் வாங்கி இளம் வீரரான தீபக் சகால் அவர்கள் கையில் கொடுத்துட்டு அவர் பாட்டுக்காக பின்னாடி போய் நின்றார். ஸோ வழக்கம் போல் டோனி அவர்கள் இதுதான் பண்ணார், இந்த சீசன்லையும் கோப்பையை வெற்றி பெற்ற பிறகு இளம் வீரருக்கு கொடுத்து அவர் பாட்டுக்காக பின்னாடி போய் கூலா நின்றுட்டார். ஸோ இந்த ஒரு தருணம், அதாவது 2020 நம்ம சிஎஸ்கேனியை பார்த்து கலாச்சோம்னா 2021 வாயடிச்சு போய் நிற்கிறாங்க. இந்த ஒரு விஷயம் தலை டோனி அவர்கள் பேச்சில் சொல்லாமல் செயலில் காட்டியிருக்காரு. ஸோ இதை பற்றி நீங்கள் தான் நினைக்கிறீங்க, நான்காவது முறையாக சிஎஸ்கேனி கோப்பையை வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் தான் நினைக்கிறீங்க. ஸோ அடுத்த வருடம் எம்எஸ் தோனி கண்டிப்பாக சிஎஸ்கேயில் இருக்கணுமா, இல்லை இளம் வீரருக்கு வழிவிட வேண்டுமா அப்படிங்கிற உங்கள் கருத்தை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல ஐபிஎல் கிரிக்கெட் அப்படியே தெரிஞ்சுக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.